மச்சி டீ சொல்லு, நாலு பேருக்கு சேர்த்து சொல்லு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விவசாயிகளோட வாழ்க்கை ஒரு ஒரு நாளும் போராட்டத்திலே தாங்க இருக்கு. நம்ம நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான் சொல்கிறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகள் முதுகெலும்பே இல்லாமல் தான் இருக்கிறாங்க. பல வருடங்களாகவே விவசாயிகள் தான் உரிமைக்காக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைய வரைக்குமே யாருமே செவி சாட்சி தான் இது வரைக்கும் தெரியல. விவசாயத்தோட வளர்ச்சி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வீழ்ச்சியாக தான் இருக்குது. இதற்காக சமுதாய அக்கறையும் விவசாயிகளின் மேலுள்ள அதீத அன்பும் கொண்ட கவிஞர் திரு மு பிரபு அவர்களின் உணர்வில் முளைத்த சில வரிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சியை அடைகிறேன். விவசாயி பாகுபலி பார்த்தீர்கள் மறந்தீர்கள், நியாயமே. பலியான விவசாயிகளையும் மறந்து விட்டீர்களே, இது நியாயமா? விஜயின் கத்தியும் பார்த்தாயிற்று, விவசாயிகள் பல இடங்களில் கத்தியும் பார்த்தாயிற்று. விஜயின் கத்தியும் பார்த்தாயிற்று, விவசாயிகள் பல இடங்களில் கத்தியும் பார்த்தாயிற்று. அரிசியை இன்டர்நெட்டில் டவுன்லோட் செய்ய முடியாதென அறிந்தவனும் சொல்லியாயிற்று. இன்னும் விளைநிலங்கள் விளைநிலங்களாக மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. விளைவிப்பவன் சாவதும் அதற்கு விலை வைப்பவன் வாழ்வதும் தான் இவ்வுலகில் நியாயமா? உணவு இருந்தால்தானே உணர்வு வரும். உணர்வாவது இருக்கட்டும் நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என. உணவு இருந்தால்தானே உணர்வு வரும். உணர்வாவது இருக்கட்டும் நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என. எப்போதும் புது புது பிரச்சனைகளில் மூழ்கிக்கொண்டே இருக்கிறோம். எப்போது உணர்வோம் இது நமக்கான பிரச்சனை என? நாம் உலை வைப்பது அரிசிக்காக மட்டும் இருக்கட்டும், அதை தரிசிக்க செய்தவனுக்கு வேண்டாம். நாம் உலை வைப்பது அரிசிக்காக மட்டும் இருக்கட்டும், அரிசியை தரிசிக்க செய்தவனுக்கு வேண்டாம். நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கான சாதம் வேகும் வரை, நாளைய விவசாயியும் சாகும் வரை. நன்றி, வணக்கம்.